I request Sudha to honor Radhika Madam. Radha Ravi avargalai ennai thavara vera yarum gaurivikka koodathu. கதாசிரியர் சித்ராலயா ஸ்ரீராம் அவர்களுக்கு எங்களுடைய முக்கியமான கௌரவத்தை செய்ய விரும்புகிறோம். அவர் இஸ் அ சன் ஆஃப் அ வெரி ஃபேமஸ் ரைட்டர் சித்ராலயா கோபுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய பிள்ளை மிக அற்புதமான சப்ஜெக்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்தவர். தேங்க்யூ. அடுத்து இந்த நாடகத்தை தயாரிப்பதில் எங்களுக்கு பேர் உதவியாக இருந்த எங்கள் மெயின் ஸ்பான்சர் நம்ம உணவகம் சார்பில் அவர் சதீஷ் வந்திருக்கார் நினைக்கிறேன். வந்திருக்காரா சதீஷ்? பிளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். வி கான் சர்வைவ் இன் திஸ் ஆர்ட் டுடே வித்வுட் ஸ்பான்சர்ஸ். மிஸ்டர் சதீஷ் ஆஃப் நம்ம உணவகம். இவரை நான் ஏன் சூஸ் பண்ணோன்னா, சுத்தமான கலப்படம் இல்லாத ஆர்கானிக் ஃபுட்டை தயாரிக்க பண்ணுங்கிற ஒரு புது ஸ்தாபனம் ஆரம்பிச்சிருக்காங்க. வி வாண்டட் டு என்கரேஜ் தம் த்ரூ திஸ் அண்ட் தே ஹவ் என்கரேஜ் தஸ். அண்ட் ஆல்சோ இன்றைய நாடகத்தை எங்களுக்கு நடத்தி கொடுத்து இந்த 25 நாடகத்தில் கிட்டத்தட்ட 10-15 தடவை எங்கள் நாடகத்தை போட்டு கொடுத்த திரு அப்பாஸ் கார்த்திக் அண்ட் திரு ரோஷினி பத்மநாபன் அவர்களுக்கு அவங்களுக்கு நாங்கள் மொமெண்டோ கொடுக்கல. ஏன்னா மொமெண்டோ ஏற்பாடு பண்ணது அவங்க தான். அண்டு எனக்கு எப்போதுமே வீட்டில் ஒரு பவராக இருக்கிற, என்னை பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட 45 வருஷமாக என்னை பொறுத்துக்கிட்டு இருக்கிற என் மனைவி சுதா மகேந்திரா ஹுஸ்பி மகேந்திர ஹுஸ்பி. I request Radhika to honor her, please. அப்படியே கொஞ்சம் சுஹாஸ்ரீ சிரமத்தை பார்க்காம ப்ளீஸ் ஜஸ்ட் கம் டவுன் அண்ட் ஆனர் மிஸ்ஸஸ் YGP. அவங்க இல்லைன்னா இந்த யூஏஏ ட்ரூப்புங்கிறது 66 வருஷமாக நடந்திருக்காது. ஐ ரிக்வஸ்ட் சுஹாஸ்ரீ டு ஆனர் ஹர். இப்படியே வந்துருக்கோம். அமிதாப் பச்சன் திரு சுப்புனி அவர்கள். நம்மளாம் சொல்கிற மக்கள் மாறிட்டோன்ற அவர் மட்டும் அப்படியே அன்று முதல் இன்று வரை அப்படியே இருக்கார். அவர் திரு ஹிந்து பாலா ஹூ டிட் த மியூசிக் ஃபார் அவர் ஷோ. வரலையா அவர்? த டைட்டில் சாங் இஸ் பிகம் வெரி பாப்புலர், த 3G சாங். ஹிந்து பாலா தான் அதுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணார். ஐ ரிக்வெஸ்ட் ஹிம் டு கம் ஆன் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். அண்ட் டூ ஹீரோஸ் ஆஃப் டிஸ்பிளே. இந்த நாடகத்துக்கு நான் ஹீரோ இல்லை, மகாத்மாஜியும் நேதாஜியும் தான் ஹீரோ. மகாத்மாவாக நடித்த திரு ராகவ் பாலாஜி அவர்கள் சின்ன பையன். ஆக்சுவலாக பரீட்சைக்கு நேரமாச்சு, நாடகத்தை வரது குட்டி ரோல் அவன் தான் பண்ணான். அண்ட் நேதாஜியாக நடித்த திரு டிஎஸ் ராமச்சந்திர ராவ் அவர்கள். தேங்க்யூ சார். Now I request Radhika to do the honors for the rest of the artists. The heroine of the evening, Kaushika. நான் அவளுக்கு நடிப்பு சொல்லிக் கொடுக்கும்போது நல்ல டிப்டிப்டிப்னு பேசணும், அதாவது கிட்டத்தட்ட ராதிகா மாதிரி பேசணும்னு சொல்லிக் கொடுத்தேன் அவளுக்கு. வேதாவாக நடித்த பாபி. மெட்ராஸ் பாஷை பேசி என்னை கெடுத்த என்னுடைய அசிஸ்டன்ட் மாணிக்கமாக நடித்த பாலாஜி அவர்கள், ஆர். பாலாஜி அவர்கள்.
பாலகாட் பத்மநாபனாக பார்த்தா பாலாஜி. இன்ஸ்டால்மெண்ட்ல பேசின எங்க வெரி சீனியர் ஆர்டிஸ்ட் இந்த குரூப் ஃபார் த மோர் 30-40 இயர்ஸ் இருக்கார் ஜெயக்குமார் அவர்கள். நம்மள நிறைய பேர் மாதிரி பயந்த புருஷனாக நடித்த ஜெயச்சந்திரன் அவர்கள். சரீரம் தான் பெருசு. மை ஸ்டேஜ் மேனேஜர் அண்ட் இதுல வந்து ஒரு ரோலும் பண்ணவர் பிரான்சிஸ் வாக்கடர் கிருஷ்ணன். Thank you, Radhika. Suhasini, I'll ask you to do the honors. எங்களுக்கு சீன்ஸ் பிரமா இந்த இடத்துல கூட இந்த மாதிரி செட்டு போட முடியும்னு எங்களுக்கு காமிச்சு கொடுத்த திரு சீன் கண்ணன் அவர்கள் வந்திருக்காரா பத்மா ஸ்டேஜ் கண்ணன் வரல. அவங்க சார்பில் அவங்க சைடில் யாராவது சீன் மேஸ்திரி யாராவது வாங்கி வாங்க. ஏன்னா தீஸ் ஆர் த பீப்புள் பிஹைண்ட் தி டாயில் ஆஃப் திஸ் பிளே. எங்களுக்கு மியூசிக் பண்ணி கொடுத்த திரு குகப்பிரசாத் அவர்கள் அவரும் வரலையா வந்துட்டார். தேடி பிடிச்சி இந்த நேதாஜி சாங்ஸ் எல்லாம் அவர் தான் பிடிச்சு கொடுத்தாரு எங்களுக்கு. அ வெரி இம்பார்ட்டன்ட் லேடி இன் மை ஆஃபீஸ் எங்க அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மாத்தி எழுதுறதுக்கு ஒரு லேடி தட் இஸ் மிஸ் அமுதா வந்திருக்காங்களா. உங்களை நான் சூஸ் பண்ணது ஏன்னா பேனா மாதிரி இருக்காங்க பேனா வச்சு எழுதுவாங்க. தேங்க்யூ ஹாசினி. ரவி ரவிக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தருக்கு அவர் இந்த கிஃப்ட் கொடுக்க சொல்ல போறேன். அண்ட் கம்ப்ளீட்டா எனக்கு லைட்ஸ் ஸ்டேஜ் எஃபெக்ட் மியூசிக் எல்லாத்தையும் ஆபரேட் பண்ண ஒன் மேன் வண்டர் சொல்லணும் கலை ரவி அவர்கள் இந்த ஸ்டேஜ் மேனேஜ் கம்ப்ளீட் அவரே கொடுத்த அவரே. இந்த நாடகத்தில் பல பேர் மெயின் ஆர்டிஸ்ட் திடீர்னு வராமல் போயிடுவாங்க. அதான் தட் இஸ் த சேலஞ்ச் ஆஃப் தியேட்டர். அப்போ எங்களுக்கு சப்ஸ்டியூட்ஸ் பண்ணி கொடுத்த அ வெரி பாப்புலர் டிவி ஆக்டர் திரு சாய்ராம் அவர்கள் ப்ளீஸ். அந்த பயந்த புருஷன் ரோல் அவர் பண்ணார் ஒரு 3 ட்ராமா எங்களுக்காக. இவர் மெயின் ரோல் பண்ணவர் பொண்டாட்டி பேச்சை கேட்டுன்னு வெளியூர் போயிட்டார். அதே மாதிரி அந்த அரசியல்வாதி ரோல் சுப்பினி ரோல் எங்களுக்கு 2-3 தரம் பண்ணி கொடுத்த திரு ஹுசைன் அவர்கள் இல்ல உன் ஃப்ரெண்ட். அண்ட் இவங்களுக்கு எல்லாம் தோணித்துனா எல்லாருமா சேர்ந்து எனக்கு ஒரு மெமெண்டோ கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஆசீர்வாதம் பண்ணி 2 வார்த்தை பேசுமாறு உங்கள் சார்பாக அழைக்கிறேன். இன்று நாட்டினுடைய நடப்புகளை மனதில் கொண்டு 66 ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நாடக குழுவினுடைய சார்பில் 3G என்ற பெயரில் நடத்தப்பட்டிருக்கின்ற இந்த நாடகத்தினுடைய கதாநாயகனாகவும் இதனுடைய முழு பொறுப்பாளராகவும் செயல்பட்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரர் YGee மகேந்திரன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வாழ்த்து வருகின்ற
அருமை சகோதரர் ராதா ரவி அவர்களுக்கும், அன்பு சகோதரி ராதிகா அவர்களுக்கும், மரியாதைக்குரிய சுஹாசினி அவர்களுக்கும், மேடையில் இருக்கின்ற அனைவருக்கும், இந்த நாடகத்தில் நடித்திருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், வரையிருந்திருக்கின்ற அனைத்து பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த நாடகத்தை நான் காண வேண்டும் என்று அருமை சகோதரர் YGee மகேந்திரன் அவர்கள் தொடர்ந்து என்னை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு சுதந்திர நாள், காலையில் செங்கோட்டையில் நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைக்கக்கூடிய நாள், அல்லது முடிச்சு மாலையில் மரியாதைக்குரிய ஜனாதிபதி அவர்கள் எல்லா அமைச்சர்களுக்கும் முக்கிய பிரமுகர்களுக்கும் இன்னைக்கு விருந்து கொடுக்கக்கூடிய நாள், அதனால் வர்றது சிரமம் அப்படின்னு இல்லை, வந்து நீங்கள் பார்க்கணும். காந்திஜியினுடைய ரோலையும் நேதாஜியினுடைய ரோலையும் இதில் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம், இங்கே பார்த்தீங்கன்னா நல்லது அப்படின்னாங்க. காலையில் கொடியேற்ற நிகழ்ச்சியை முடிச்சுட்டு உடனடியாகவே இங்கே வர வைக்கிறேன். மருத்துவமனையில் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி, முன்னாள் பிரதமர் மரியாதைக்குரிய அடல் பிஹாரி வாஜ்பாய் அவருடைய சுகத்தை பற்றியும் விசாரிச்சுட்டு இங்கே வந்தேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்த பின்னாடி இதை செய்ய முடியும், ஒரு நாடகத்தில் மட்டுமல்ல நாடக கலைஞர்கள், திரைத்துறையைச் சேர்ந்தவர்கள் நினைத்த காரணத்தினால்தான் நாடு முழுக்க மிகப்பெரிய மாற்றத்தை, அரசியல் மாற்றத்தை இதற்கு முன்பாகவும் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த தாக்கம் 50 வருஷமாக இருக்குது. இன்றைக்கு மாற்றம் வர வேண்டும் என்று சொல்கிறாங்க. இல்லை, அந்த வசனத்தில் கடைசியில் ஒரு விஷயம், ஏன்னா 5 வருஷத்துக்கு நமோ அப்படின்னாங்க, இருக்கணும் அப்படின்னாங்க. அதனால் மாற்றங்களை இந்த துறையின் மூலமாக கொண்டு வர முடியும். அதில் அந்த மாற்றத்தில் இந்த கருத்தில் எனக்கு கொஞ்சம் மாறுபாடுகள் உண்டு. பணம் கொடுத்து நல்லது நடந்தாலும் கூட என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நாடு நல்லா இருக்கணும்னு சொன்னால் எப்படி வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த நாடகத்தில் காமிச்சிருக்கிறாங்க. மரியாதைக்குரிய YGee மகேந்திரன் அவர்கள் எனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறார்கள். நான் வந்து சினிமா பார்த்து 10 ஆண்டுகள் ஆகுது, நாடகம் பார்த்து ஏறக்குறைய 15 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி மரியாதைக்குரிய எஸ் வி சேகர் அவர்களுடைய ஒரு ட்ராமாவில் கடைசியில் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்க முடிஞ்சு 15 வருஷத்துக்கு முன்னாடி. இது முழுக்க இருக்கணும், இதுக்காகவே வந்திருக்கிறேன், இதுக்காகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பார்த்த பின்னாடி இவ்வளோ சின்ன அரங்கத்தில் இதை போட்டிருக்காங்களே, இதை ஏன் இன்னும் பெரிய அளவில் கொண்டு போகக்கூடாது? காந்திஜியினுடைய தத்துவமும் நேதாஜியினுடைய தத்துவமும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த பூமி ஆன்மீக பூமி, ஆன்மீகம் தழைத்த பூமி, தழைத்து கொண்டிருக்கக்கூடிய பூமி, இன்னும் தழைக்கும் பூமி, அதெல்லாம் இதில் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்குது இந்த நாடகத்தில். இதில் ஒவ்வொருத்தரையும் பாராட்டணும். இதில் ஒருத்தரை சொல்லிட்டு இன்னொருத்தர் விட முடியாது. ஒவ்வொரு கலைஞர்களும் மிக மிக அற்புதமாக அவர்கள் என்னுடைய கடமை செய்திருக்கிறார்கள். அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இல்லை, நான்லாம் பேசுகிறத விட அண்ணன் ராதாரவி சகோதரிகள் இவங்கெல்லாம் பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா என்னை விட நுணுக்கங்கள் உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்க முடியும். எதுவாக இருந்தாலும் மேடையில் இருக்கின்ற அனைத்து கலைஞர்களுக்கும் அவங்க வைத்திருக்கக்கூடிய கடைசியில் வச்ச ஒரு விஷயம், இன்னும் ஒரு 5 ஆண்டுக்கு நம்ம அப்படின்னாங்க, அது போதுமாங்கிறத யோசிச்சு பாருங்கள். நாடு நன்றாக இருக்க வேண்டும், தமிழகம் மகோன்னதமான ஒரு நிலைக்கு வர வேண்டும்,
இந்த ரெண்டு கருத்து, ஒன்று அமைதியான ஜனநாயகம், இன்னொன்று நேதாஜியினுடைய போக்கில் அது கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காமிச்சிருக்கிறாங்க. அது இதோடு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தோடு ஒப்பிட முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மிக மிக மோசமான ஆபத்தான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. நான் எங்கே வேணாலும் சொல்லுவேன், இது உண்மையான ஒன்று. அதிலிருந்து மீள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய குடும்பங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால், அதுக்கு நாம் சில முடிவுகள் எடுத்தாகணும். அதுக்கு அருமை சோதர் யுஜி மகேந்திரன் அவருடைய இந்த நாடகம் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் என்று நம்புகின்றேன். அம்மா இருக்கிறாங்க, அவருடைய பாதங்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 66 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து எந்த நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அது அப்படியே இன்றைக்கும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். இறைவனுடைய அருளால் இந்த நாடக குழுவைச் சேர்ந்த அத்தனை பேரும் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று என்னுடைய பிரார்த்தனைகளை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன். நன்றி, வணக்கம். I request my dear friend Radhika to say a few words on the occasion. கிழக்கே போக முறையில்லைன்னு எனக்கு அவங்களே தெரியும். மேடையெல்லாம் வந்திருக்கும் அனைவருக்கும், இந்த நாடகத்துக்கு வந்திருக்கும் அனைவருக்கும், இந்த நாடகத்தில் சம்பந்தப்பட்ட எல்லா கலைஞர்களுக்கும் உடனே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐ வாண்ட் டு மேக் திஸ் இது ரொம்ப கொஞ்சம் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன், பிகாஸ் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. அண்ட் மகன் வந்து ரொம்ப வருஷமாக நாடகத்துக்கு வா என்னை கூப்பிட்டே இருந்தார். எனக்கு இன்றைக்கி அந்த வாய்ப்பு கிடைச்சிது, பிகாஸ் ஐ எவ்ரி டைம் மெனி ஆஸ்ட் அவர் கேட்க போகும்போதெல்லாம் நான் ஊரில் இருக்கிறதில்ல, பட் இன்றைக்கி நான் இருந்தனால இன்றைக்கி வந்தேன். ஐ என்ஜாய்ட் இட். ஐவ் கம் டு த ஐ வாட்ச் த பிளே ஆஃப்டர் குவைட் சம் டைம். ரொம்ப எங்கள் வெளியே போகிறதுக்கு அவ்வளோ வாய்ப்பு இல்லை, பட் ஐ ரியலி என்ஜாய்ட் இட். ஐ என்ஜாய்ட் எவ்ரிபடிஸ் பர்ஃபார்மன்ஸ். I enjoyed your thought process, thought provoking, and iniki nadakkiradella you reflection of society. I mean appa kaalathilende reflection of society paathitirken, but okay, in your own way you have said it, and I wish you all the best for more and more. It is really a pleasure, because நாடகம் என்கிறது இந்த துறைங்கிறது எங்களுக்கெல்லாம் அதோ ரவிக்கோ எனக்கோ எல்லாம் உடம்புல ஊர்னது, பிகாஸ் வி வாட்ச்ட் அவர் ஃபாதர் பெர்ஃபார்ம் இன் பிளேஸ். ஸோ இட் இஸ் லைக் வாட்சிங் சம்திங் விச் வி ரியலி லைக் அண்ட் அட்மயர். ஸோ ரியலி ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் யூ. இவ்வளோ வருஷம் நீங்கள் இதை தாக்குப்பிடிச்சு இது பண்ணியிருக்கீங்க, இன்னும் மேலும் மேலும் இந்த புகழ். ஐ திங்க் யுவர் டாட்டர் இஸ் ஆல்சோ டூயிங் ஸோ நவ். ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் டு கீப் திஸ். யூ ஆர் டூயிங் ஸோ மச் டு கீப் திஸ் கோயிங். And I really appreciate all that you are doing. Thank you. Radhika sonna mari indha mari oru play pannanongiradhu engalukku inspiration e Radha sir da. Avar da ippo solren Radha sir enga appa YGP nee sadharana aal illaya nee poonal pota MR Radha ya nee appdi nuvar. That is the title he gave him. So courage we learn from people like MR Radha and Cho and others. So I would like to say that he was, yes, definitely an inspiration for plays like this. Suhasini, whom I first met as a camera woman when I was working in Rajaparvai, who is now one of the top artists and producers of India, request you to say a few words. Amateur avargalukku vanakkam. Radha Ravi avargale, my dear Radhika, ராஷ்மி ஆண்டி, சுதா, யுவஜி மஹேந்திர அண்ட் யுவர் ஒண்டர்ஃபுல் ட்ரூப், இங்கே வந்திருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ரொம்பவே சந்தோஷமான ஒரு சாயங்காலம். ஏன்னா இன்றைக்கி என்னோடய பிறந்த நாள். அது ராதிகா கேட்டாங்க இன்றைக்கி உங்களுக்கு ட்ரீட் இதுதானான்னு கேட்டாங்க. நிச்சயமாக இதுதான் ட்ரீட், பிகாஸ் எந்த பிறந்த நாளில் ஒரு 2.5 மணி நேரம் ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியும், சிந்திக்கவும் முடியும். ஸோ தேங்க்யூ, திஸ் இஸ் மை பெஸ்ட் பர்த்டே கிஃப்ட். ஒரு 3 வருஷங்களுக்கு முன்னாடி நான் வந்து YGee மஹேந்திராவை மதுவந்தியை வச்சு ஒரு நாடகத்தை இயக்கிறதுக்கு ஒரு முயற்சியெலாம் பண்ணி நாங்கள் ஸ்டேஜும் பண்ணோம். அங்கே வந்து இதை போல் ஒரு 30-40 மடங்கு ஆடியன்ஸ் இருந்தாங்க. எல்லாருக்கும் முன்னாடி தைரியமாக ஒரு நாடகத்தை நான் வந்து இயக்கினேன். ஜெயச்சந்திரனும் அதில் பார்த்தா இருந்தார், அவருக்கு தெரியும். கிட்டத்தட்ட 1 மாதம் என் வேலையெல்லாம் விட்டுட்டு நான் ரிஹர்சல்லாம் பண்ணோம். YGee மஹேந்திரா கரெக்டாக வந்துடுவார், ஒரு பொண்ணை கொண்டு வரதான் ரொம்ப கஷ்டம். ஆனால்
இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ தான் தெரிஞ்சது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோதான் வெற்றிகளை சந்திச்சிருந்தாலும் இன்னொரு துறைக்கு வரும்போது அது எவ்வளோ கஷ்டமான விஷயம். அதுவும் எத்தனை வருஷமாக அந்த பிளே இன்னொரு தடவை கூட எங்களால் பண்ண முடியல, ஏன்னா அவர் பிஸியாக இருக்கார் இல்லை நான் பிஸியாக இருக்கோம் அந்த மாதிரி பண்ண முடியல. ஸோ தொடர்ந்து எத்தனை வருஷம், 66 வருஷமாக இந்த கலையை அவங்க வந்து தொடர்ந்து நம்மளை வந்து மகிழ்ச்சிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களோட டெடிக்கேஷன், அவங்களோட சின்சியாரிட்டி, அதற்கு என்னுடைய பெரிய பெரிய நமஸ்காரங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு தான் என்னுடைய பாராட்டுக்கள் மிஸ்ஸஸ் ராஷ்மி. ஏன்னா தினம் தினம் இத்தனை பெரியவும் சேர்த்து இவ்வளோ பிரமாதமான ஒரு எஃபர்ட்டை உங்களுடைய மகன், உங்களுக்கு தான் பெருமை, உங்களுக்கு தான் என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அந்த நடித்த எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக நடிச்சிங்க, பியூட்டிஃபுல். ஸோ அமைச்சர் சொன்ன மாதிரி யாரை தனியாக சொல்கிறது அப்படின்னு சொல்ல முடியல. டூ கேர்ள்ஸ் அண்ட் ஆல் த மென் அண்ட் எந்த வயசுலேருந்தும் எல்லா வயசில் இருக்கிறவங்களும் எஸ்பெஷலி மை டியர் திஸ் வண்டர்ஃபுல் மேன், திஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஸோ எனக்கு ஒரு நல்ல பிறந்தநாள் பரிசை கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி, வணக்கம். நான் கூப்பிட்டேன் அங்கே காணும் இப்போ இருக்கான்னு சொன்னாங்க, மது கொஞ்சம் அப்படியே பேர் நீ தான் என் டாக்டர் நான் ப்ரூவ் பண்ணும். ஷீஸ் தேர், தேங்க்யூ, கமான் கமான். ஐ வாண்டட் யூ டு ஆனர் தெம், ஐ கால் யூ, யூ டிட் கம். எனிவே, ஷீ இஸ் கண்டினியூயிங் தி ஆர்ட் இன் ஹர் ஓன் வே. இப்போ புது பிள்ளையெல்லாம் போட்டு ஷீ இஸ் ஆல்சோ டூயிங் இட். ஐ ஆம் ஹாப்பி தட் வி ஆர் நோன் ஆஸ் அ கூத்தாடி கும்பல், வி ஆர் ஹாப்பி. நவ் இடி முழக்கத்துக்கு காத்திருக்கும் நீங்கள், உங்களுக்காக என் சகோதரன், என் குடும்பத்தில் ஒருத்தர், அதாவது YGP-க்கு இவர் ட்ரூப்பில் நடிக்கும் போது என்னை கூட திட்டுவார், ராதாரவி அவர் திட்டவே மாட்டார், அவ்வளோ க்ளோஸாக இருந்த ராதாரவி. இங்கே கூட இருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், இந்த இன்டர்நெட் சகோதரர்களுக்கும் நான் எப்பயும் சொல்லுவேன். எதுக்காக இன்டர்நெட்டுக்கு வணக்கம் சொல்கிறேன்னா, இன்றைக்கி நான் சினிமாவில் இருக்கிறதுக்கு காரணமே இப்போ இன்டர்நெட்டு தான். அதனால தான் அவர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி இந்த வாணிமாலை இந்த நாடகத்துக்காக இடம் கொடுத்த நிர்வாகத்திற்கும் என்னுடைய வணக்கங்களை கூறியேன். இங்கே தலைமை பொறுப்பினை ஏற்று இங்கே வந்திருக்கும், அதுவும் சுதந்திர தினத்தன்னைக்கு இங்கே வந்திருக்கும், பார்க்குறதுக்கு காந்தியாக இருந்தாலும் பேச்சிலே அவர் எப்பவுமே சுபாஷ் சந்திர போஸ் தான், அப்படி இருக்கக்கூடிய அன்பு அண்ணன், அண்ணன் எல்லாராலையும் செல்லமாக கூட கூப்பிடக்கூடிய பொன்னர் அவர்களுக்கும், திருமதி ராதிகா சரத்குமார் அவர்களுக்கும், இன்றைக்கி அவங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தாலும் முதல் முதல் வாழ்த்து நான் நடிகின்ற லெவலில் நான் தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது இன்றைக்கி சுதந்திர நாளில் இவங்க பிறந்ததுன்றது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். இவங்க சுதந்திரமாக பிறந்து அவங்க சகோதரர் மணிரத்னத்தை அடிமையாக வச்சுருக்கிறாங்க. அதனால் என்னுடைய முதலாளின்னு சொல்லலாம், என்னுடைய இயக்குனர் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம், சுகாசி அவர்களுக்கும், மேலும் இந்த நாடகத்தை பார்க்க வந்திருக்க அம்மா அவர்களுக்கும், அப்புறமா வந்து YGee மகேந்திரன் அவங்க துணைவியார் அவர்களுக்கும், மது வந்திருக்காங்க இதை பார்த்தேன், அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி இங்கே ஒரு அற்புதமான நாடகம் இது. இந்த நாடகத்துலேயும் ஒரு பெரிய நல்ல நிகழ்ச்சி என்னென்னா, நடிகை லக்ஷ்மியுடைய பொண்ணு ஐஸ்வர்யா உள்ளே வந்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்தாங்க. அது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயமா இருந்தது நான் பார்த்துட்டு. அதே போல் இந்த நாடகத்தில் எல்லோருமே நல்லா நடித்தாங்க. பட் எனக்குலாம் ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, அந்த துப்பாக்கி எடுக்கிறத பற்றி அவர் நியாயம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இந்த நாடகத்தில். அதை நான் பார்க்கும்போது வேறு ஒரு கற்பனையில் போயிட்டுருந்தேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் அது நான் சொல்ல வரவில்லை. இதை வந்து நம்ம ஏற்கனவே நான் பார்த்த நாடகம். ஏன்னா இந்த நாடகத்தை கூட்டம் வந்துக்கிட்டே இருக்காங்கன்னா இப்போ தான் தெரியுது. அது ரெண்டாவது வாட்டி பார்க்கும்போது நான் அதிகமாக சிரிச்சேன். முதல் தடவை பார்க்கும்போது அவ்வளோவா இல்லை சீரியஸாக பார்த்து, இப்போ ரெண்டாவது தடவை பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து எப்பயுமே மாஸ்டர் வந்து யாருன்னா, ஆக்டிங்கு மாஸ்டர் எப்படின்னா, எப்படின்னா இந்த சர்க்கஸ்லாம் பார்த்தீங்கன்னா பஃபூன் தான் பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்வான், ஆனால் அவன் பஃபூன் தான் எல்லாம் சிரித்து வச்சுட்டு இருப்பான். அது மாதிரி பெரிய பெரிய வேலைகளை தெரிந்து இந்த நடிப்பு நுணுக்கத்தை தெரிந்த நம்ம சுப்பினி அவர்களுக்கு தான் முதல்ல என்னுடைய வாழ்த்து. பழமொழிக்கு ஏற்ற மாதிரியே இருப்பான், ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளை. அது ஒரு சீனில் வந்தால் கூட முத்திரையை பதிச்சுட்டு போகிற சுப்பினி மாதிரி யாராலையுமே முடியல.
அதாவது அவன் எதுக்காக சொல்கிறேன்னு பரிச்சிக்க நேரமாச்சில் நடிகர் திலகத்தையே பயமுறுத்தின நடிகனம். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட்டு. மற்ற எல்லாருமே இப்போ கௌஷிகா கௌஷிகா எல்லாருமே நல்லா தான் செஞ்சுருக்காங்க. இவங்களெலாம் நான் ரெகுலராக பார்த்துருக்கேன். ஆனால் கௌஷிகாவுக்கு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இதில், பெரிய நல்ல விஷம், நல்ல பெரிய விஷம் நல்லபடியாக செஞ்சுது. அதோட மகேந்திரனுக்கு எடுக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து பாருங்கள், அவன் எப்பயுமே டைமிங் ஆர்டிஸ்ட்டு. அதாவது நீண்ட நாள் என்னமோ ஆயுஷ் பவன் சொன்னவன் இது ரெண்டும் பூட்ட கேசு இதுங்கிட்ட பேசுதேன்னு சொல்கிறேன் பாருங்க. அந்த மாதிரி டைமிங் எவனுக்குமே வராது. அப்படி ஒரு அருமை. ஏன்னா நாடகம் என்பது டைமிங் தான். அந்த டைமிங் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் தான். இருந்தாலும் எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டவன் யாருன்னா வெறும் காப்பி கொடுக்குற சீனில் வந்தான் பாருங்க. அமைச்சர் சொன்ன மாதிரி நுணுக்கம் என்னென்னா அதில் நான் அவன் முகத்தையும் பார்த்தேன், முதல் நேரத்தையும் பார்த்துருக்கேன். அவன் வந்து ஒரு கம்பன் வீட்டு கட்டிலும் கவிப்பாடுன்றதுக்கு அவன் தான் பெரிய உதாரணம். அவன் நடிகன் அல்ல, சும்மா செய்யலன்னு பார்ப்பான், ஹெல்ப் பண்ணுவான் எல்லாருக்கும். ஆனால் அவன் அந்த டைலாக் பேசும்போது கண் கலங்கி நடிக்கிறான். கிளிசரின் போடாமல் எதுவுமே போடாமல் நடித்து காட்டுறான். அவன் தான் எனக்கு பெரிய எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன். அப்புறமா மகேந்திரனை பற்றி சொல்லணும்னா சொல்லலாம் பொதுவாக. ஏன்னா எனக்கு ஏன் மகேந்திரனை பிடிச்சதுன்னா இந்த பார்ட்டிக்கு லீடரு, இந்த பார்ட்டிக்கு இப்போ அவர் தான் தலைவர், எல்லாமே இருந்தால் கூட அவர் தான் டைரக்டரு, எல்லாம் இருந்தால் கூட தன்னை குறைத்து கொண்டு மற்றவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்குற ஒரு எண்ணம் வேறு யாருக்கும் வராது. அதுலேயும் அந்த காந்தியா நடித்தவர் ஒரு வாக்குலேருந்து எல்லாமே அப்படி. அதே மாதிரி சுபாஷ் சந்திர போஸ்னால் அந்த காலை தூக்கத்தை லெஃப்ட் ரைட் போட்டுகிட்டே தான் நடக்கிறான் அந்த ஆள். அப்படியே அப்போ உண்மையான சுபாஷ் சந்திர போஸே பயந்துருப்பார். அந்தளவுக்கு செஞ்சுக்கிட்டு தான் ரொம்ப நல்லா நடக்கும். பெஸ்ட்டு என்னென்னா வாணிமங்கல் ஆடியன்ஸு இப்படி ரசிப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் உண்மையில சொல்லிட்டேன், நான் இந்த வாணிமங்கல்லையும் இந்த ஆர்ஆர் சபை மயிலாப்பூர்லையும் நாடகம் போட்டால் மொத்தமாக ஒரு நிறைய இருப்பாங்க சிரிப்பில், அவ்வளோதான் அடங்கிடும். அதுக்கு மேலே சிரிக்க மாட்டாங்க, போய் இடுப்பை பிடிச்சி கிச்சு கிச்சு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை நான் வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருந்தேன், எப்படா செய்ய போகிறாங்கன்னு. பட்டு ரொம்ப நல்லா ரசி எப்பயுமே இவன் நாடகக்காரங்களே. நாங்கள் எங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குற கைத்தட்டல் தான் தீனி, வேறு ஒன்றுமே இல்லை. சம்பளம் பார்த்தீங்கன்னா 2 ரூபா 3 ரூபா தான் இருக்கும். சோமசுந்தரம் உள்ள சொக்கா பார்த்தா வெளில, உள்ளே பார்த்தாலும் இல்லை. மகாராஜா வேஷம் போடுவான், ஆனால் கடை வாங்கிட்டு தான் பஸ்ஸுக்கு போவான். அந்த மாதிரியான வாழ்க்கை எங்களுக்கு. அதெல்லாம் நான் வந்து என்னுடைய தந்தையார் நாடகத்தை பார்த்துருக்குறோம். நாங்கள் என் தந்தையார் நாடகத்தில் நடிச்சிருக்கேன், நானே ட்ரூப் நடத்திக்கிட்டு இருந்தேன். அதனால் அந்த சிரமம்லாம் எனக்கு தெரியும். அண்ணன் சொன்ன மாதிரி, அமைச்சர் சொன்ன மாதிரி எங்களுடைய நுணுக்கங்கள் தெரியும்னு சொல்கிறாரு. இவ்வளோ நுணுக்கங்கள் நான் எங்களுக்கு தெரிஞ்சாலும் அவர் பேசுனதான் நுணுக்கமாக இருந்தது. ஏன்னா அவர் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி 10 நிமிஷம் பார்த்த ஒரு நாடகத்தை, அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறாரு முழு நாடகத்தை. நாங்கள் அப்படி இல்லை, 15 வருஷமாக இதுலேயே தான் ஊறிட்டுருக்கோம். அதனால் எங்களுக்கு வித்தியாசம் இருந்தால் ரொம்ப சிறப்பானது. என்ன ஒன்று நாடகத்திலே பெருமையான விஷயம் என்னென்னா, நாடகம் ரசிகனை உருவாக்கும், சினிமா வெறியனை உருவாக்கும். இதுதான் வித்தியாசம். இதில் வந்து எல்லாருமே கைத்தட்டு வாங்குவாங்க, நடிக்கிறவங்க பூரா கைத்தட்டு வாங்குவாங்க. சினிமாவில் நம்ம ஹீரோ ஏற்று ஏதாவது செஞ்சிட்டோம்னா ஓன்னு கத்துவான், நம்மளை திட்டுவான் இல்லை, அதுக்காக சொல்கிறேன். அதனால் சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு போய் 66 வருஷம் நடத்திக்கிட்டு இருக்காரு சொன்னாங்க. நான் உண்மையிலே எங்கள் அப்பா வந்து ஒரு வாட்டி ஆர்எஸ் மனோகர் சார் நாடகத்துக்கு போகும்போது, ஏன் மன ஒரு எவ்வளோ நாடகக்காரன் வச்சுருக்கேன்னு கேட்டார், மியூசிக் அகாடமி அல்ல. அப்போ நான் அப்போ அவர் சொன்னார், நான் வந்து ஒரு 60 நாடகக்காரனை வச்சுருக்கேன். நான் 60 நன்றி கேட்ட பள்ளியாக வச்சுருக்கேன் சொன்னேன். அப்படி நன்றி கேட்ட பள்ளிகள் எனக்கு தெரிஞ்சது வந்து என்னுடைய எலெக்ஷனில் பார்த்துருப்போம் எவ்வளோ நன்றி கிட்டவங்க இருந்தாங்க. அதெல்லாம் நான் சொல்ல வரல, அரசியல் பேசலை, நானே இருந்தாலும் சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் மகேந்திரன் செய்கிறது. அஃப்கோர்ஸ் மகேந்திரன் எல்லாரையுமே வந்து அந்த ரிங் மாஸ்டர் மாதிரி அப்பப்போ திட்டிகிட்டே இருப்பார் ரொம்ப. ஏன்னா நான் கூடவே நடித்தவனாச்சே, என்னையோ திட்டிக்கிட்டு இருப்பான், என்னையோ ஏதாவது கிண்டல் பண்ணுவான், சிரிக்க வைப்பான். ரொம்ப ஒரு நல்ல அருமையான ஒரு நடிகன் மகேந்திரன். நல்ல நடிகனாக இருக்கும், சினிமாவில் வாய்ப்பு வராது. ஏன்னா அவன் தமிழ் தெரிஞ்சவன், அவனுக்கு எப்படி கொடுப்பாங்க, அது கஷ்டம்தான். அதனால் அவன் கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இருந்தாலும் இந்த நாடகம் வந்து ரொம்ப சிறப்பாக நடிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் எங்களுக்குலாம் நடிக்கணும்னு ஆசை. மது நாடகத்துலேயும் நான் சொன்னேன், நான் எனக்கு ஏதாவது நல்ல விஷயம் கொடுப்பா நான் செய்கிறேம்மான்னு சொன்னேன் நான். அதனால் இவங்கெல்லாம் நம்மளை போட மாட்டுறாங்க. அதுக்காக தான் பார்த்தேன், பாஸ்கியை கூப்பிட்டியோ ஒரு நாடகம் எழுதியான்னு சொன்னேன். எழுதி இப்போ நான் நடிக்க போகிறேன் அதில். ஏன்னா இவங்கள கேட்டு பிரயோஜனம் இல்லை, ஏன்னா இவங்களே எல்லாமே பெரிய பெரிய நடிகர்களாக இருக்காங்க. அதனால் கொஞ்சம் தட்டுற அளவில் ஒரு பாஸ்கியை கூப்பிட்டேன், நல்லா எழுதுகிறோம் அந்தால். அதனால் கொஞ்சம் எழுதியாங்க. இந்த டிராஃபிக் ராமசாமியை வச்சு தான் அது பார்த்தா அவர் எஸ்ஏ சந்திரசேகர் நடித்து வெளியே வந்துருச்சு. அது ஓடலை, இப்போ நம்ம தான் ஓடும். அது வேறு இருந்தாலும்
எதுக்காக சொல்கிறேன்னா இவ்வளோ நல்ல ஒரு சிறப்பான நாடகத்துக்கு எல்லாம் சிறப்பானவர்கள் வந்தாங்க. பெரிய சிறப்பு. அந்த தாய்க்கு என்னுடைய வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். ஒரே ஒன்று சொல்கிறேன், இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். தயவுசெய்து கூட வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாருமே டாப்பில் இருப்பாங்க. அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது, நான் சொல்ல வேண்டிய அவசியத்தில் இல்லை. ஏன் இப்போ இருக்க பிரதமர் ஐயா கூட அவருடைய தாயாரை தான் காமிச்சார். இப்போ காலத்தொட்டு கும்பிட்டு பிரதமரானதுக்கு அப்புறம் கூட அவங்க தாயாருக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்துருக்காரு. அதனால தானே பிரதமராக இருக்கார், இல்லைன்னா எப்படி இருக்க முடியுங்க? அதனால் யாருமே தாய்க்கு மரியாதை கொடுக்கணும். கீதம்மா இப்போ ரதிகம்மா ஆகட்டும், அவங்க தாயார் கீதம்மா தான். இப்போ சுகாசினி ஆகட்டும், எல்லாருமே தாய் தந்தையர் தான். இப்போ என் வீடு பார்த்தீங்கன்னா தனலட்சுமி அம்மா இல்லை, கலைஞர் வீட்டுக்கு போனீங்கன்னா அஞ்சு கும்பிண்டும், புரட்சித்தில் ஒரு வீட்டுக்கு போனால் தாய் வீடு, அது மாதிரி இப்போ நடிகத்தில் வீட்டுக்கு போனீங்கன்னா அன்னை இல்லம். அதனால் தாய் தந்தையரை தயவுசெய்து முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள் என்று கூறி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ராதாரவி சார், முதல்ல வரும்போதே இந்த வாணிமஹாலாக சிரிக்கவே மாட்டேங்களா நாங்கள். ஆனால் இந்த வாணிமஹால் ஆடியன்ஸ் இல்லை, அப்பாஸ் அண்ட் ரோஷினி ஆடியன்ஸ். அவங்க இன்னும் அப்படி தான் இருக்காங்க, அவங்க மாறவே இல்லை. இந்த தருணத்தில் ஐ ரிக்வெஸ்ட் அவர் த ஆனரபிள் மினிஸ்டர் டு ஆனர் அவர் ப்ரெஸ் பிஆர்ஓ திரு நிக்கில் அவர்கள் ஏற்பாடு செய்த இத்தனை பேர் வந்திருக்காங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் நிக்கில் வந்திருக்காரா? வரல. அவங்க அசிஸ்டன்ட் வந்திருக்காரு. ஸோ அவங்க சார்பில் ஸ்மால் மொமெண்டோ டு சதீஷ். அதான், அவர் எப்போதும் நல்ல விஷயத்துக்கு வரமாட்டார். அவர் இது வந்து அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும் நான் தரதா எடுத்துங்க தயவு செஞ்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸோ மெனி. நாடகத்துக்கு இவ்வளோ பேர் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு இருகை கூப்பி என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயத்தில் அடுத்த ஜெனரேஷனும் நாங்கள் இன்னும் நாடகத்துக்கு போயிட்டுருக்கோம். அதனால் எங்களை வச்சு பாடுபட்ட சுஹாசினி அவர்களை, அவளுக்கு ரிஹர்சலுக்கு ஜாஸ்தி வராத ஹீரோ எனக்கு ஒரு சின்ன மொமெண்ட்டை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாசினி, ஹாசினி வில் ஆனர் மதுவந்தி தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் அவர் தியேட்டர். இப்போ ராதிகா பண்ணிவிட்ட ஒரு மேட்ரு என்னென்னா, எங்கள் வீட்டில் என் பொண்ணு வந்து ஒரு கட்டையை தூக்கினா பயமாக இருக்குது, யாரை போட்டு தள்ளிடுவாளோங்கிற மாதிரி இருக்குது. வாணி ராணியெலாம் அப்படி பண்ணிட்டாங்க அவங்க. நன்றி. இது வந்து ஐயா ஃபீல் பண்ணார், இந்த நாடகம்தான் நாங்கள் இந்த அறையில் போட்டிருக்கோம். நாங்கள் நாரதகான் சபா, மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ், எல்லா இடத்துலையும் பெரிய பெருமை என்னென்னா 25 முறையும் இந்த நாடகம் போட்டபோது எங்கே போட்டாலும் இந்த நாடகத்துக்கு ஒரு தனி வரவேற்பு, ஒரு ஃபுல் ஹவுஸ் வருது, ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நாட்டு நலனில் ஜனங்களுக்கும் அக்கறை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை மாற்றணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வந்திருக்கு. எப்படி மாற்ற போகிறோம், ஏன் மாற்ற போகிறோம், ஏன் மாற்றுறவங்கள மாற்றணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆசை. நன்றி சார், தேங்க்யூ ஆல், குட் நைட் அண்ட் ப்ளீஸ் சஃபர் ஸ்டேஜ். ஒரு சின்ன குரூப் ஃபோட்டோ ப்ளீஸ்.